Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about KZ-Merga unboxing and review. And in the product, there is a link in the description and this is a review unit. So, in the product, actually, you get two variants and there is a mic and non-mic version. And cable, you can select oxygen-free cable or silver-plated cable. So, I am using silver-plated cable. Use the box open, there is a IEM shell and then silver-plated cable. ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா டூ பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது ஸோ கேபிளோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டட் அண்ட் இதில் வந்து ஒரு சைடில் கனெக்டர் பார்த்தீங்கன்னா 3.5mm தான் வருது. அண்ட் நீங்கள் வந்து ஸோ 3.5mm இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் டேக் வேணும்னா ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணி டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டேக் வந்து இதுக்கு தேவையா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா இதோட அனதர் எண்டில் வந்து உங்களுக்கு இயர் ஹூக் ஷேப்பில் வருது ஒயர்லே. ஸோ அதனால் நல்ல ஒரு ஃபிட்டிங்கும் வந்திருக்கும். அண்ட் கனெக்ஷன் வைஸ் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கேபிளே ஆர் அண்ட் எல் போட்டிருப்பாங்க அண்ட் ஷெல்லையும் வந்து உங்களுக்கு ஆர் அண்ட் எல் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா கனெக்ட் பண்ணும்போது இந்த ஐஎம் ஷெல்லில் மெர்கான் இருக்கும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அண்ட் அந்த கேபிளில் வந்து அந்த ஆர்ன்றது வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ண, ஆரோ எல்லோ டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது கரெக்டாக உங்களுக்கு ஆர் அண்ட் எல் அண்ட் ஆருக்கு கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கேபிளில் ஒரு கண்ட்ரோல் பாக்ஸில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், ஒரே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணலாம், டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகும். அண்ட் இதில் வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணலாம், அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் டைம், அண்ட் காலை ரிஜெக்ட் பண்ணனா ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த பட்டனை கால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இன்கமிங் காலை. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தான் கேசியோட மாடல்ஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கோ இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த KZ-Merga IEM-ல வந்து கிடையாது. அண்ட் அடுத்து இப்போ ஷெல்லோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிரான்ஸ்பரண்டில் வந்து கொடுத்துருக்காங்க டிசைன். அண்ட் இது வந்து ஒரு ரெசின் மெட்டீரியலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக் சொல்லலாம். ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட்ன்றதுனால உள்ளே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஒயர் கனெக்ஷன், ஒரு பிசிபி போர்டு வச்சுருப்பாங்க அதுவும் தெரியும். அண்ட் அந்த போர்டில் கேசி அப்படின்ற ஒரு பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க, மெர்கா அப்படின்ற மாடல் நேமும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஷெல்லில். அண்ட் ஷெல்லோட குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக நல்ல ஒரு ஹார்டன்டு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வியரிங் வைஸ் நான் வியர் பண்ண வரைக்கும் எனக்கு இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஏன்னா இது ஒரு ரெசின் மெட்டீரியல்ன்றதுனால ஒரு லைட் வெயிட்டில் தான் இருக்குது ஐஎம்மோட ஷெல். ஸோ ரொம்ப ஹெவி வெயிட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் வியர் பண்ணும்போது இயர் பெயின் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை. அண்ட் அப்படி உங்களுக்கு மேபி ஏன்னா ஒருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப்பும் மாறும், அது பொறுத்தும் வந்து ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாமல் போகலாம். அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் வேணும், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து இயர் டிப்ஸ் வந்து இப்போ செப்பரேட்டாக இருக்கும். ஏன்னா ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து மாறுன்றதுனால நீங்கள் அந்த மாதிரி இயர் டிப்ஸ் மெயினாக சேஞ்ச் பண்ணுங்கள். இயர் டிப்ஸால் உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்ட்டில் நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் இது வந்து கிடைக்கும். அண்ட் இயர் டிப்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனில் இயர் டிப்ஸ் இருக்கும், அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் முதல்ல நான் வந்து இதை 3.5mm ஜாக்ன்றதுனால நான் ஒரு 3.5mm ஜாக் சப்போர்ட் உள்ள ஃபோனில் வச்சு கனெக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ அதில் கேட்கும் போது இதில் என்னென்னா ஒரு ட்ரூலி ஒரு பேலன்ஸ்டு ஒரு சவுண்ட் சிக்னேச்சர்னு வந்து சொல்லுவேன். ஸோ சவுண்ட் ஸ்டேஜாக இருக்கட்டும் சவுண்ட் ரிப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இது வந்து ஒரு க்ளோஸர் சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப வைட் சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டேன். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ஒரு சென்டர் ஃபோக்கஸ்டு வோக்கல்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஒரு டாப்லேருந்து வர மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் அதேமாதிரி பேஸுக்கும் வந்து கொஞ்சம் லைட் டெப்த் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப வந்து உங்களுக்கு டெப்த் கிரியேட் ஆன மாதிரி இருக்காது. அண்ட் எல்என்ஆர்லேயும் வந்து ரொம்ப ஒய்டாக இல்லை, ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸராக இருக்கும், உங்களுக்கு அந்த வோக்கல்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் ரொம்ப க்ளோஸராக இருக்கும். அந்த மாதிரி இந்த KZ-Merga கிடையாது. அதே மாதிரி ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டாக இருக்கும், அந்த மாதிரி இந்த KZ-Merga கிடையாது. அண்ட் அடுத்து சவுண்ட் ரீப்ரொடக்ஷன்லையும் வோக்கல்ஸோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்லேருந்து வரும்போது ஸோ அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வோக்கல்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் இதில் கிறிஸ்பி வோக்கல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, வோக்கல்ஸ் நல்லா ஒரு ஹைலைட்டடாக வந்து இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் பேஸோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் எந்த ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸுமே வந்து ரொம்ப மிகப்படுத்தி வந்து இருக்காது. ஸோ பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த சாங்குக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் பேஸ் இருக்கோ அதுதான் வந்து இருக்கும். அண்ட் வோக்கல்ஸ் வந்து அந்த சாங்கில் எப்படி வோக்கல்ஸ் கம்போஸ்ட்
சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸோட எக்ஸ்பீரியன்ஸும் இதில் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு கும்மு கும்முன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு பேஸ் சென்ட்ரிக்காக ஒரு வார்ம் சவுண்ட் சிக்னேச்சராகவும் இருக்காது. அண்டு ரொம்ப வோக்கல்ஸ் வந்து முன்னுரிமை கொடுத்து ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோக்கஸ்டாக இல்லை ஒரு ஃபார்வர்ட் சவுண்ட் சிக்னேச்சர் மாதிரியும் இருக்காது. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்லுவேன். அண்ட் இதோட அந்த வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு இனிமையான ஒரு ஒரு க்யூட்டான ஒரு குரலாக இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ரொம்ப ஹார்ஷாக இல்லை ரொம்ப வந்து ஒரு கிறிஸ்பி வோக்கல்ஸாக வந்து இல்லை, ஒரு இனிமையான குரலாக வந்து இருக்கும். அண்ட் பேஸும் வந்து உங்களுக்கு லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற எல்லா சவுண்ட்ஸும் நல்லா கிளியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த 3.5 ஜாக் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு ஒரு லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு சிம்பிள் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா சவுண்ட்ஸும் கேட்குது. ஆனால் வால்யூம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கேசி ப்ராடக்ட்ஸில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவங்கக்கிட்ட வால்யூம் நல்லா வந்து இருக்கும், பட் ஆனால் இதில் வந்து அவங்க வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸும் நல்லா கேட்குது, ஆனால் வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் மற்ற கேசி ஐஎம்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கும் இந்த கேசி மெர்காக்கும், ஸோ இது வந்து நான் ஒன்லி 3.5 ஜாக் யூஸ் பண்ணி ஒரு ஃபோனில் கேட்கும் போது எனக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ஒரு சில பேர் வந்து கம்மியான வால்யூமில் கேட்குறவங்களா இருப்பீங்க, அவங்களுக்குலாம் இது நல்லாவே செட் ஆகிடும். பட் ஆனால் எனக்கு வால்யூம் நல்லா வேணும் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அடிஷ்னலி ஒரு டாக் யூஸ் பண்ணால் இந்த கேசி மெர்காவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ கேசி AM01 டாக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கேட்டேன். ஸோ இந்த டாக் யூஸ் பண்ணும்போது அந்த வோக்கல்ஸ்லாம் இனிமையாக இருந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கரெக்டாக ஒரு கிறிஸ்பி வோக்கல்ஸ் அண்ட் ரா வோக்கல்ஸுக்கு மாறிடுச்சு. அண்ட் லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் லவுட்னஸ் வந்து வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகமாகிடுச்சதுனால இன்னும் அந்த சவுண்ட்ஸ்லாம் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ஆல்ரெடி வந்து நான் ரொம்ப வைடாக இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ரீசெண்டாக நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, நார்மலாக 3.5 ஜாக் யூஸ் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் டாக் யூஸ் பண்ணி கேட்கும் போது சவுண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் ஒயிட்னஸ் வந்து வருது. இதுதான் வந்து நான் 3.5 ஜாக் உள்ள ஒரு ஐஎம் யூஸ் பண்ணிட்டு அதே 3.5 ஜாக்கில் டாக் யூஸ் பண்ணி கேட்கறதுக்கும் இது ஒரு டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஈவன் க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் உள்ள ஐஎம்ஏ நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த ஐஎம்ல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக் யூஸ் பண்ணும் போது, ஸோ இப்போ நேராக நம்மளுக்கு வோக்கல்ஸ் கேட்குதுன்னு போது அந்த வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியோ இல்லை கொஞ்சம் தூரத்துலேருந்தோ வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ஐஎம்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டாப்லேருந்து வர மாதிரி இருக்கிறனால டாக் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டாப்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு மேட்டர்னா, அந்த மாதிரி டாப்லேருந்து வரும்போதும் வோக்கல்ஸோட கிறிஸ்டல் கிளியர் குவாலிட்டி வந்து மாறலை. அண்டு அதே கிறிஸ்டல் கிளியர் குவாலிட்டிலையும் வந்து இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது வோக்கல்ஸு. ஸோ நல்லா ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஐஎம்ஸ் வந்து கொடுக்கும். பட் ஆனால் ஃபுல்லி அந்த ஒரு ஃபோக்கஸ்டுக்கு வந்து சொல்ல மாட்டேன். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் தான் சொல்லுவேன். அந்த பேஸும் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் வந்து இருக்கும், ஃப்ளாட் டைப் ஆஃப் பேஸ் கிடையாது, கொஞ்சம் டெப்த் இருக்குது, ஆனால் ரொம்ப வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக்காக வந்து இது இருக்காது. ஸோ ஓவராலாக எல்லா ஃப்ரீக்வன்சியும் கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சரில் ஒரு பேலன்ஸ்டு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த கேசி மெர்காவில் கிடைக்கும். வால்யூம் வந்து நார்மலாக இருந்தால் ஓகே, பட் ஆனால் வந்து நீங்கள் மற்ற ட்ரெடிஷ்னல் இயர்ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட வால்யூம் அதிகம் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேசி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதில் வால்யூம் அதிகமாக இருந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இதில் வால்யூம்ஸ் அந்தளவுக்கு ஹெவி வால்யூம்ஸ் வந்து இருக்காது. வால்யூம்ஸ் இன்னும் வேணும், இன்னும் கிறிஸ்பி வோக்கல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கேசி மெர்கா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அடுத்து ஃபைனலி இதோட கால் குவாலிட்டி அண்ட் மைக்ரோஃபோன் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து மைக் வெர்ஷனும் இருக்குது, நான் மைக் வெர்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு காலிங் வந்து நீங்கள் ஐஎம்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் மைக் வெர்ஷன் போகலாம், இல்லைனா அதை மைக் வெர்ஷன் நான் மைக் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு 100 to 50 to 100 ருபீஸ் சேவ் ஆகும். அண்ட் கால் குவாலிட்டி வைஸ் நான் இன்டோரில் தான் செக் பண்ணேன், இன்டோரில் அண்டர் ஃபேன் நாய்ஸில் செக் பண்ணேன். அதுக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வேணால் இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். ஹலோ ஹலோ, இப்போ கேசியோட மெர்கா அப்படின்ற ஒரு ஐஎம் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒன்று கேட்குது பாரு. அண்ட் பேக்ரவுண்டில் ஃபேன் நாய்ஸ் கூட இருக்கு. ஸோ அண்ட் நான் வந்து இப்போ ஒரு இன்டோர்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுறது எப்படி உனக்கு நல்லா கேட்குதா? வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்லாம் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? வால்யூம் லெவல் நல்லா இருக்கு, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் ஓரளவு நல்லா தான் கேட்குது. கிளாரிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே, நார்மலா இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல வந்து ஃபேனோட அந்த ஒரு சவுண்ட் கேக்குது, ஏர் நாய்ஸ் கேக்கல, அந்த ஒரு மெக்கானிக்கல் நாய்ஸ் கேக்குது. சரி சரி சரி, இப்போ வந்து எப்படி இருக்கு? நான் மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சிருக்கேன், இப்போ நான் பேசுறது எப்படி நல்லா கேக்குதா? ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? இப்போ கொஞ்சம் நல்லா கேக்குது, லவுடரா.
அதான் இப்ப கொஞ்சம் மைக் வந்து கொஞ்சம் வாய் கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் லவுடரா நல்லா இருக்கு. இப்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? அதே மாதிரி தான் இருக்கா? இல்ல இல்ல, இப்ப மைக் கிட்ட வச்சு பேசினா ஒரு அந்த ஒரு ஏர் நாய்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் இருக்கு. ஓகே ஓகே. எதுமே இல்ல. ஓவரால எப்படி இருக்கு? சவுண்ட் கூட இப்ப கேக்கல. ஓவரால எப்படி இருக்கு? இன்டோர்ல பேசலாமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம? ஓவரால நார்மலா நல்லா பேசலாம். இந்த மைக் கிட்ட பேசும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் ஓகே, நார்மலா இருக்கு கால் குவாலிட்டி. ஆமா நார்மலா இருக்கு. இந்த KZ Merga IEM கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.